வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நெல்லிக்காய் பொடி. அதை தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஔவையார் வந்து அதிவிமானுக்கு தன்னை கிடச்ச ஒரு நெல்லிக்கனியை அப்படியே கொடுத்தாங்க. அப்போ நெல்லிக்கனியோட விசேஷம் எவ்வளோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெல்லிக்காய் எடே என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா டிசீஸும் கான். எப்படி நம்மளோட புதுமொழி நல்லா இருக்கா? கண்டிப்பாக நெல்லிக்காய் ஒன்று சாப்பிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ டெய்லி சாப்பிட்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட், நெல்லிக்காய் பொடி. இதை குழச்சி மிளகாய் இட்லி பொடி மாதிரி குழச்சி தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், லிக்விடாக பண்ணி பொங்கலுக்கு தொட்டுக்கலாம். சாத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி கொஞ்சம் நட்ஸெல்லாம் போட்டு இதையும் போட்டு கலந்து கொடுக்கலாம் பசங்களுக்கு, தொட்டுக்க ஒரு காயோ அப்பளமோ. எப்படி வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போது ஒரு பாண்டியில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, முழு நெல்லிக்காய், அது வந்து பெருசாக இருக்கிறதா ஒரு 4 எடுத்து நான் துருவியிருக்கேன். நீங்கள் சின்னது கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் ஒரு 5 to 6 வரைக்கும் எடுத்து துருவிக்கலாம். இந்த அளவுக்கு தான் வரும், நல்லா துருவிக்கோங்க. கொட்டை தெரிகிற அளவுக்கு துருவிட்டு இதை நல்லா ப்ரௌனாக, கொஞ்சம் லைட்டாக பிளாக் ஆகும், அது ஒன்றும் டேஸ்ட்டு குறையாது. இல்லை நெல்லிக்காய் பொடியே, காஞ்ச நெல்லிக்காயே கடையில் பொடி விற்கும், அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் இயற்கையாக இது கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. சூப்பராக வறுத்துட்டோமா, ரெடி ஆகிடுதா? ஓகே, இந்த மாதிரி வறுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறோமா, கொஞ்சம் ஜாஸ்தியாக கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சரியா? இதை மாதிரி போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாயும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கருப்பெள்ளும் போடுங்க, உங்களுக்கு கால்சியம் கிடைக்கும், உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை போட மறக்காதீங்க, ஏன்னா கருவேப்பிலை வந்து போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். எப்படி வறுக்க போகிறோம், ஏற்கனவே வறுத்தோமா, அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குமா, அதுலேயே அது வறுப்புட்டுடும், சரிங்களா? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, மிளகாய், கருவேப்பிலை வறுத்து முடித்த பிறகு, ஏற்கனவே வறுத்துருக்கோம் பார்த்தியா, அந்த நெல்லிக்காய் பொடியோட கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் சேர்த்துப்போம். இதை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா சேர்த்து அரைக்கும்போது தேவையான அளவு உப்பை போட்டு அரைச்சிடணும். உங்கள் வீட்டுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி தேவையோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட அரைக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுமானது. பிசையும் போது, நம்ம சாதம் பிசையும் போது வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்தாச்சு, ரெடி ஆகிடுத்து, போய் அரைச்சிட்டு வந்துடுறேன், சரிங்களா? பாருங்கள், நம்ம இந்த பொடியை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு, ரெடியாக எடுத்து பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இதில் வந்து நல்ல வாசனை இருக்கும், ஏன்னா எள்ளு வேறு சேர்த்துருக்கோம். எள்ளு வந்து கால்சியமும் இருக்கிறதுனால உங்களுக்கு, அதுவும் இந்த நெல்லிக்காயில் இருக்கிறனால அப்சர்வ் பண்ணும். நல்ல ஒரு மெடிசினல் பொடி இது, அட் த சேம் டைம் ஒரு ஹெல்த்தியான பொடி, ஆரோக்கியமான பொடி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.